வணக்கம். இன்றைக்கி நம்ம ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முளப்புக்கட்டிய சத்து மாவு. ஸோ இதில் வந்து எஸ்டிபி வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே லோக்கல் ஃபார்மர்ஸ்லேருந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25 பொருள் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இது வந்து நமக்கு வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸு, இது பேலன்ஸ்டு வெல்யூ. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஹெல்த் மிக்ஸு. அது இல்லாமல் 25 பொருள் எல்லாமே வந்து இதுதான் கலந்துருக்காங்க, மில்லட்ஸ். இங்கே வந்து நான் வந்து 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம 5 ஸ்பூன் வந்து ஹெல்த் மிக்ஸை சேர்த்திக்கலாம். நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா நான் கரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து அது வந்து சிம்மிலேயே வச்சு நீங்கள் பாயில் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லா வேகும். ஸோ இப்போ நான் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா நம்ம வந்து பாயில் பண்ணுறப்ப ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம அடுப்பு சிம்மிலே வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு எந்த ஒரு கட்டியும் இல்லை. நல்லா சிம்மிலே வச்சு கலக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சத்தான பொருள் இருக்குது. ஏன்னா மில்லட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அந்த காலத்தில் வந்து மில்லட்ஸே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மில்லட்ஸ்லாம் அழிஞ்சிட்ருக்கு. எல்லாருமே பீஸா, பர்கர், அது இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது தான் நம்ம தேடி போயிட்டுருக்கோம். நம்மளோட பாரம்பரியமான சத்து மாவு, அப்புறம் ராகி மாவு, ராகி கஞ்சி, அப்போல்லாம் வந்து நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப ராகி மாவு தான் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ரெண்டு பசங்களுக்குமே நான் வந்து ராகி மாவு தான் கொடுத்தேன். ராகி மாவு என்ன பண்ணுவேன்னா, ராகி வந்து ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை வந்து மிக்சியில் அடித்து பால் அதுலேயே வரும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் வந்து என்னோட பால் ஆட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து சத்து கிடைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ நம்ம குழந்தையில எவ்வளோ சத்து கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு லைஃப் லாங். ஸோ அதனால் நீங்கள் குழந்தையிலருந்தே நிறைய இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்புறமேட்டு இது வந்து பெரியவங்களுக்கும் வந்து இது வந்து பெரியவங்களும் குடிக்கலாம், வயசானவங்க நல்லாவே குடிக்கலாம். அவங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய அயன் சத்து இருக்குது, அவங்களுக்கு போன் சத்து வேணும். ஸோ நம்ம வந்து வயசாக ஆக நமக்கு போன் வந்து தேஞ்சிரும். ஸோ அதனால் நமக்கு நிறையா சத்து வேணும். அதனால் லேடிஸ்க்கு முக்கியமாக அவங்களுக்கும் வந்து நிறையா சத்து தேவை. ஸோ ஜென்ஸுக்கும் வந்து அவங்க வந்து ஆஃபீஸ் டென்ஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும், கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஏன்னா ஃபில்லிங் இல்லைன்னா தான் அவங்க வந்து ரொம்ப எமோஷனாக ஆவாங்க. டீ, காஃபி இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் கொடுங்க, இல்லைன்னா ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. இது நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஸ்டிர் ஆன வாட்டி நான் காமிக்கிறேன். நல்லா பாருங்கள், எண்ணெய் நல்ல பதத்துக்கு வருது நமக்கு. இப்படியே சிம்மிலே வச்சு கலந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் பதம் வரணும், நல்லா பபிள்ஸ் வரணும். அது பாருங்க, நல்லா கெட்டியாகுது இல்லையா. தண்ணி ரொம்ப தண்ணி கன்சிஸ்டன்ஸாக இருந்தது, இப்போ வந்து கெட்டியாகுது பாருங்க. இப்போ வந்து இதில் வந்து நான் பால் காய்ச்சி வச்சுட்டேன். ஆல்ரெடி பால் வந்து குழந்தைங்களுக்கு, நீங்கள் ரொம்ப அதாவது 10 மாதம் கீழே இருந்தால் பால் வந்து ஊற்று வேணாம்.
அதுக்கு வந்து மேலே இருக்கிறாங்க, 1 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா நீங்கள் எந்த பால் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த பால் ஊற்றி கொடுங்க. நான் வந்து என் பசங்க ரெண்டு பேருமே நல்லா வளர்ந்துருக்காங்க, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அவங்களுக்கு இதில் பால் ஊற்றி இந்த ஜாங்கிரி பவுடர் கொடுக்குறேன். இதுவும் அவங்க வந்து எனக்கு ட்ரையல் கொடுத்தாங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. இதுவும் சுத்தமான ஜாங்கிரி பவுடர், உண்மையாலுமே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒரிஜினல் இது. டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்தது, நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. ஸோ இதை தான் நான் வந்து கலக்க போகிறேன். ரொம்ப சுகரியாகவும் இல்லை, ஃப்ரீ சுகர் தான். ஸோ இது வந்து பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாகிட்டே இருக்கு இல்லையா. இந்த பதத்துக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் பப்பிள்ஸ் வந்த வாட்டி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு டம்ளர் நான் பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் கஞ்சி எடுத்து ஊற்ற போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஜாங்கிரி பவுடர் எடுத்து போட்டுக்கலாம்.